சுமை உள்ளது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் ஒரு லட்சம் டாலரையோ அல்லது ஒரு லட்சம் ரூபாயையோ பெற்றுக்கொண்டு ஒரு ஆணாக அதில் எண்பது அல்லது தொண்ணூறு சதவிகிதத்தை உங்கள் குடும்பத்திற்காக செலவழிக்க விரும்புவீர்களா அல்லது ஒரு பெண்ணாக ஐம்பதாயிரம் டாலரையோ ஐம்பதாயிரம் ரூபாயையோ பெற்றுக்கொண்டு குடும்பத்திற்காக ஒரு பைசாவை கூட செலவழிக்காமல் இருக்க விரும்புவீர்களா நீங்கள் ஆண்மகனாக இருந்து ஒரு லட்சம் டாலரோ ஒரு லட்சம் ரூபாயோ பெற்றுக்கொண்டு எண்பது தொண்ணூறு சதவீதத்தை குடும்பத்திற்காக செலவழிப்பீர்கள் மீதம் என்ன இருக்கும் பத்தாயிரமோ இருபதாயிரமோ இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணாக உங்களுக்கு ஐம்பதாயிரம் டாலரோ ரூபாயோ கிடைக்கிறது அதை செலவழிக்காமல் வைத்துக் கொள்கிறீர்கள் ஆக ஒரு லட்சத்தை பெற்றுக்கொண்டு பத்து அல்லது இருபதாயிரத்தை மீதம் வைத்துக் கொள்ள விரும்புவீர்களா அல்லது ஐம்பதாயிரத்தை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ள விரும்புவீர்களா ஒருவேளை அல்ல இருவருக்கும் சமமாக தந்திருந்தால் நான் இஸ்லாத்தில் ஆண்கள் உரிமை என்ற தலைப்பில் பேச வேண்டியிருந்திருக்கும் ஆனால் அல்லாஹ் உரிமையை தந்திருக்கிறான் சமமாக தந்திருக்கிறான் பொருளாதார சுமையை ஆண்கள் மீது சுமத்தி இருக்கிறான் அவர்களுக்கு இருமடங்கு கிடைக்குமாறு உறுதி செய்கிறான் இல்லை என்றால் இது அநீதியாக இருந்திருக்கும் திருக்குறான் கூறுகிறது வசனம் அல்லாஹ் சுபானவத்தாலா ஒரு அணு அளவும் கூட அநியாயம் செய்ய மாட்டான் இதன் பின்னால் உள்ள யுக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை படைத்தவன் தந்த இந்த வழிகாட்டுதல் மிகச் சிறந்தது என்பதை உணர்வீர்கள் ஆகவே இஸ்லாத்தில் பெண்கள் பொருளாதார ரீதியாக ஆண்களையும் விட அதிக அளவில் பாதுகாப்பாக உள்ளார்கள் இப்போது என்ன கூறுவீர்கள் இஸ்லாத்தில் உள்ள பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா அல்லது ஒடுக்கப்படுகிறார்களா இப்போது இஸ்லாத்தில் பெண்களின் சமூக உரிமைகளை பற்றி ஆராய்வோம் நான் இஸ்லாத்தில் பெண்களின் சமூக உரிமைகளை பற்றி பரந்த நான்கு உப உபப்பிரிவுகளாய் பிரித்திருக்கிறேன் இஸ்லாத்தில் மகளின் உரிமை இஸ்லாத்தில் மனைவியின் உரிமை இஸ்லாத்தில் தாயின் உரிமை இஸ்லாத்தில் சகோதரியின் உரிமை முதலில் நாம் இஸ்லாத்தில் மகளின் உரிமையை பற்றி அலசுவோம் திருக்குரான் பெண் குழந்தைகளை பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடை செய்துள்ளது குரான் கூறுகிறது சூரா தக்வீரில் அத்தியாயம் எண்பத்தி ஒன்று வசனங்கள் எட்டிலிருந்து ஒன்பது வரை ஒரு பெண் குழந்தை உயிருடன் புதைக்கப்படும் போது என்ன குற்றத்திற்காக நீ கொல்லப்பட்டாய் என்று அவளிடம் கேட்கப்படும் பெண் குழந்தைகளை பெண் சிசுக்களை கொலை செய்வதை குரான் தடை செய்துள்ளது குரான் பெண் குழந்தைகளை கொலை செய்வதை மட்டுமே தடை செய்யவில்லை அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எந்த குழந்தையும் கொலை செய்யக்கூடாது என்கிறது குரான் கூறுகிறது சூரா நாமில் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் அது கூறுகிறது வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் என்கிறது அல்லாஹ் மீண்டும் இந்த செய்தியை சொல்கிறான் சூரா இஸ்ரா அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தி ஒன்றில் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே வாழ்க்கை வசதிகளை அளிக்கிறோம் ஆகவே குழந்தைகளை கொல்வது பெரும் பாவமாகும் ஒரு நிகழ்ச்சி பிபிசியில் ஒளிபரப்பானது அந்த நிகழ்ச்சியின் பெயர் அசைன்மெண்ட் அதன் தலைப்பு அவளை சாக விடுங்கள் எமிலி பெக்கனன் என்ற பிரிட்டிஷ் ரிப்போர்ட்டர் ஒருவர் இருந்தார் அவர் யூகேவில் வந்து இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்தார்கள் அதில் அவர்கள் கருவில் இருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்தவுடனே ஒரு நாளைக்கு இந்தியாவில் மூவாயிரம் பெண் சிசுக்கள் கருச்சிதைவு செய்யப்படுகின்றன என்று அவர்கள் இந்த சர்வேயில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மூவாயிரத்தை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஒரு வருடத்தின் நாட்களை வைத்து பெருக்கினால் இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு பெண் சிசு என்று அறியப்பட்டவுடன் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கருச்சிதைவுகள் நடைபெறுகின்றன என்று அறிவீர்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையின் அறிக்கையின்படி அரசாங்க மருத்துவமனையில் உயிரோடு பிறந்த பத்து பெண் குழந்தைகளில் நான்கு குழந்தைகள் கொல்லப்படுகின்றன இதுதான் அந்த அறிக்கை ராஜஸ்தான் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பெரிய விளம்பர பேனர்கள் உள்ளன அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநூறு ரூபாயை செலவழித்து ஐந்து லட்சம் ரூபாயை சேமியுங்கள் இது எதை குறிக்கிறது ஐநூறு ரூபாய் செலவழித்து அல்ட்ராசோனோகிராஃபி எடுங்கள் நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது பெண் குழந்தை என்று கண்டுபிடித்து கர்ப்பத்தை கலைத்து விடுங்கள் அவளை வளர்ப்பதற்கான சில லட்சங்களையும் வரதட்சணையாக கொடுக்க வேண்டியதையும் சேமியுங்கள் ஐநூறை செலவழித்து ஐந்து லட்சத்தை சேமியுங்கள் நல்ல பேரமாக உள்ளது பெண் சிசுக்களை கலைக்கும் பெண் குழந்தைகளை கொல்லும் இந்த காட்டு பிராண்டித்தனத்தால் தனத்தால் இந்தியாவின் பாலின விகிதாச்சாரம் ஏற்றத்தாழ்வு அடைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்குப்படி இந்தியாவில் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்களுக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பெண்கள் இருந்தார்கள் என்று தெரிய வருகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர வளர வயிற்றில் இருப்பது ஆனா பெண்ணா என்று எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது ஆகவே விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் பெண்களுக்கு இழிவு நிலையை தந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்களுக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பெண்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டின் கணக்குப்படி ஒவ்வொரு ஆயிரம் ஆண்களுக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெண்களே இருந்தார்கள் ஆகவே விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் பெண்களை கீழ்நிலைக்கு தள்ளுகிறது நான் சொன்னதைப் போல பெண்களின் விடுதலை என்ற மேற்கத்திய கோஷம் எல்லாம் வெறும் வேஷம் தான் பெண்களின் கௌரவத்தை இழக்க வைத்து அவர்களின் ஆன்மாவை ஆகும் பெண் பெண் சிசு கொலை போன்ற இந்த கொடிய இந்தியாவிலாவது தடை செய்யப்பட்டால் அடுத்த இருபது ஆண்டுகளில் ஆண் பெண் விகிதாச்சாரமானது இன்ஷா அல்லா சமமாக வாய்ப்புண்டு தூய்மை மிக்க அல்லா நம்மை படைத்தவனான எல்லாம் வல்ல இறைவன் பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை தடுத்தது மட்டுமின்றி பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தியை கேட்டு கவலையடையும் மனிதனையும் கண்டிக்கிறான் குரான் கூறுகிறது சூரான் நகல் அத்தியாயம் பதினாறு வசனம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதில் அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது அவன் கோபமடைகிறான்